வணக்கம். உங்களின் அகத்திய சித்தம். சித்தர்கள் சமாதி சார், இந்த பௌர்ணமி நாள் இந்த முக்கியமான நாள்லாம் சித்தர்களுடைய சமாதிக்கு போகலாம். அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறு துளி. எந்த துளியில் இந்த மிகப்பெரிய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸிஸ்டன்ஸினுடைய ஒரு சின்ன பார்ட்டு தான் ஒவ்வொரு மனிதனும். அது உனக்குள்ளே இருக்கிற சக்தி உயிர் எல்லாம் அதுதான். இப்போது நான் ஒரு சித்தன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், நான் செத்த வாட்டி என்னை இந்த இடத்துல இந்தந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணி புதைச்சிருங்க, நான் இங்கேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை விட ஒரு முட்டா பையன் அவனாவது இருக்கானா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலையும் என்னை விட பிரம்மாண்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ என்னை தேடி வந்தால் நான் ஒரு உத்துலோடு துளி, நான் ஒரு சமாதியில் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ண முடியும்? இது எல்லாம் உண்மையை உணராமல் கற்பனையாக வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சான் பாருங்க, அவன் பண்ணுற வேலை. உண்மையான சித்தன் உடலை கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ வந்து இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு உடலை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம இல்லைனாலும் இங்கேயே இருக்கிற சக்தி ஒருத்தனுக்கு தேவைப்பட்டால் வழி நடத்தும்னு தெரியும். ஒருத்தனுக்கு அவனுடைய அம்மா தாங்க சித்தரே. அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை எப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை விட ஒரு பெரிய சித்தர் எவனும் கிடையாது. எவனும் அந்த அளவுக்கு உங்களுக்குலாம் வைப்ரேஷன்லாம் கொடுத்துட முடியாது. கூட்டிகிட்டு போகும்போதே ஒரு பில்டு கொடுப்பானுங்க பாருங்கள், செம்ம வைப்ரேஷன் இருக்கும். நாங்கள் அப்படியே அசன் அப்படியே ஆடி போயிட்டேன். சரிங்க அங்கேயும் இருந்துக்குங்க அப்படின்னா, இல்லை நான் அதே எப்படின்னா நல்ல வைப்ரேஷன் இருக்குதுல்ல, வாழ்க்கை அங்கேயே முடிச்சிக்க. இல்லை இல்லை, நமக்கு சொல்கிறதுக்கு தான் வைப்ரேஷன்லாம். அப்புறம் நம்ம வெளியே வரும்போது என்ன வைப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு என்ன வைப்ரேஷன் ஏண்டா எல்லா இடத்துலையும் இதுதான்டா இருக்குது, இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. ஆகையினால் இங்கேருந்து 7 மணி நேரம் ஓடுறான் சித்தர் சமாதிக்கு, அங்கேருந்து 7 மணி நேரம் வரான், அங்கே ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, பூஜையை போடுறாங்க சாமி கும்பிட்டு வந்துடுறான். நான் சொல்கிறேன், எதுக்கு 7 மணி நேரம், 7 மணி நேரம், 14 மணி நேரம், 21 நிமிஷம் உட்காடுறானா? உட்கார மாட்டேங்கிறான். சித்த சமாதிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையான சித்தர் நீ எங்கே இருந்தாலும் வந்துடுவார் சார், நீ கவலைப்படாத. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.